மீரா, ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு அபாசன் கேஸெல்லாம் வரும்ல. ஏன் கேட்குறீங்க? சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக கேட்டேன். வருவாங்க. தப்பு இல்லை? சம்டைம்ஸ் அன்மேரிட் பர்சன் வருவாங்க, அப்போதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ மேரிடு பர்சன் வந்தால் அபாசன் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இப்படி கீறுக்கத்தனமாக யோசிக்கிறத விடுங்க. அத்தைக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் இவ்வளோ நாள் சும்மா இருந்தீங்க. இப்போ அத்தை வேறு ஊரில் இல்லை. இனி நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. கருவை கலைச்சிரு, வேலைக்கு போகாதன்னு ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்ட். கருவை கலைச்சிரு, வேலையை விட்டுரு. யோ, உன்னதாண்டா. ஏய், மெல்ல பேசுடி, வெளியில் வேலைக்காரி இருக்கா. இனிமே வேலைக்கு போகாத, கருவை கலைச்சிரு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன மாமனை உள்ளதுக்கு வச்சிருவேன். ஹலோ, அதுவும் நான் டாக்டர் புள்ளத்தாச்சி வர. கம்ப்ளைண்ட் பண்ண 7 வருஷம் ஜெயில், வெளியவே வர முடியாது. புரிஞ்சுதா? இனிமே அபாசன் செஞ்சுக்கன்னு சொல்ல மாட்டேன். அது நானே செஞ்சிடறேன். ஏய் அனு, இங்க வா. ராதான்னு கூப்பிடலாம். சரி சரி, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? என்னதான் உங்களுக்குள்ள சண்டையா இருந்தாலும் அம்மா இருக்கும்போதே வா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? தயாரா இருக்கேன். நான் சொன்ன ஒன்னு பீஸ் கேரியரை பிடுங்கணும். ஆன்னு சத்தம் கேட்டோன்னு பீஸ் கேரியரை போடணும். ஓகேவா? இவ்வளோதானா? இந்த எண்ணெய் பத்தாது. மீரா, கீழே வந்து மெழுகுவத்தி ஊத்துடி. அம்மா, வலிக்குதே. ஐயோ, அம்மா, என்னாச்சு? ஏங்க அப்படி கோமாளித்தனமா நடந்துக்கிறீங்க? என்ன பண்ண என்ன பண்ணீங்களா? யாராவது வாழைப்பழத்தை தின்னுட்டு அங்கனக்குள்ளேயே தோலை போடுவாங்களா? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா, போஸ்ட் இத சாப்பிடுங்க. நான் ஒத்த இடத்துக்கு வெந்நீர் எடுத்துட்டு வரேன். அப்பா,
நான் கீழே விழுந்தது இருக்கட்டும், அவையே கீழே வெல்ல நான் கீழே இருந்து கூப்பிட்டேனே. அதுவாயா? அம்மா கண்ணை மூடிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்களா? கரண்ட் கட் ஆனது தெரியல. அப்புறம் ஹால்ல சத்தம் கேட்டதும் ஃபியூஸ் கட்டி போட சொன்னீங்களா? நானும் போட்டேனா? அப்புறம் கரண்ட் வந்துச்சா? உள்ள வந்து பார்த்தா மல்லா அக்கா விழுந்து கிடக்குறீங்க. அம்மா உக்கப்பலான மேல போனா படிக்கட்டெல்லாம் ஒரே எண்ணெய். அதுக்கப்புறம் என்ன எண்ணெய தொடச்சுட்டு உங்களை கொண்டு கட்டல போட்டோம். நீ மட்டுமா? நான் அம்மாவும் சேர்ந்துதான் போட்டோம். ஐயோ, எசக முசகா போட்டு குறுக்கு பிடிச்சிருச்சே, வலி வலிக்குதே. எனக்கு ஒரு 5000 ரூபாய் அவசரமா வேணும். ஏ, என்ன பண்ற? இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏய், கட்டின பொண்டடி கருவை கழிக்க பிளான் பண்ற, நீ எல்லாம் ஏன் பொழப்ப பத்தி கிண்டல் பண்றியா? டேய், நீ பணமும் தரல, உன் பிளானுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட? மவனே, உன எங்க போட்டு கொடுக்கணுமோ அங்க போட்டு கொடுக்குறியா? அம்மா, என்ன? அஞ்சாவது பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. நைட்டு சுடுதண்ணி எடுத்துட்டு உத்தரம் கொடுக்க வர்றேன்னு சொன்ன, வரவே இல்லை. ஏய், என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கே? சோளக்காட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருக்க ஒன்னு, அப்பா முட்டியும் போச்சா? ஐயோ, இவங்க நம்மளையே கவனிக்க மாட்டேங்கிறா. இதுல வேற டாக்டருங்கிறா. நீ எல்லாம் பொண்டாட்டி அடி. பொண்டாட்டி நான் கேக்குறேன், எப்படி அடிபட்டுச்சு? அது வந்து கரண்ட் கட் ஆயிருச்சு, நான் கீழே விழுந்துட்டேன். எப்படி கரண்ட் கட் ஆச்சு? என்ன கேட்டா? உன்ன கேக்காம வேற யார கேக்குறது? போய் ஈபி ஆபீஸ்ல கேளுறே. டேய் டேய், பதில் சொல்லிட்டு போடா. என்னடி ஆளாளுக்கு வாடா போடாங்கறீங்க? வேற யார சொன்னா? வேலைக்காரி கூட சொன்னா. வேலைக்காரி ஏன் சொன்னா? அவன் என்ன தப்பா நடந்துக்க பார்த்தா நான் திட்டுனேன். நீ மட்டும் என்ன தப்பா நடந்துக்கலையா? நான் என்ன தப்பா நடந்துக்கிறேன்? என் கருவ கலைக்க நடத்தின நாடகம் எனக்கு தெரியும். நீ புரியாமதான் சில விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். எப்போ உன் குழந்தைய கொள்ள துணிஞ்சிட்டியோ என்னால உன் கூட இருக்க முடியாது. உன் தமிழ என்ன பைத்தியமானதுக்கு அவன் பொண்டாட்டி காரணங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி என்ன நீ பைத்தியமாக்கிடுவேன். இப்போ எனக்கு உன்னை விட என் குழந்தை தான் முக்கியம். நான் போறேன். ஓ, நைட்டே பேக் பண்ணிட்டியா? ஏண்டி போறதுன்னு டிசைட் பண்ணிட்டு தான் இத்தனை தடவை வாடா போடானியா? இனி நீ நேர எங்க போவேன்னு தெரியும், அங்க வச்சே உன்னை பிடிக்கிறேன். வெல்கம் மீரா, வெல்கம். சிரம் பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காருங்க. வாட் மீரா, என்னாச்சு சார்? அது இல்ல, வீட்டுக்கே வந்திருக்கீங்க. என்னோட ப்ரொஃபஷன் என் பர்சனல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்றதுனால ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க வந்திருக்கேன். ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளமா சொல்லுங்க மீரா. டெல் மீ. இல்ல பர்சனல் சார். என்னடி பர்சனல்? என்ன, உன் புருஷன் உன் மேல சந்தேகப்படுறானா? ஏய், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எம்டிடினா ஏதோ உன் மேல கைப்பட்டதுக்காக கண்ணத்துல அரையற? அத சகிச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கணும்? அதுக்கு தாண்டி முடிவு பண்ணேன். ஜஸ்ட் 4 unknown calls. உன் புருஷன் குழம்பி சின்ன பின்னமாயிருப்பானே. இப்ப புரியுறா நான் யாருன்னு? உன்னை நான் பழி வாங்கணும்னா நீ நல்லா வாழக்கூடாது. உன் புருஷன் உன் கூட சேரக்கூடாது. உன்னை வெறுக்கணும். என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? என்ன பண்ணு? பண்ணண்டி.
நான் தான் பண்ணேன். உன் பேக்ல காண்டத்தை போட்டதே நான் தாண்டி. யூ ராஸ்கல், இவ்ளோ குழப்பத்துக்கு நீதான் காரணமா? நீயும் உன் புருஷன் கூட சேர முடியாது. உன் புருஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல மென்டல் ஆயிரும். நிறுத்துடா, அவர் நல்ல மனசுக்கு அவர் நல்லாதான் இருப்பாரு. நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததே அவர் குழந்தை நல்லபடியா பெத்து அவர் கையில குடுக்க தாண்டா. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா அவர் உன்னை கொன்று வர்றா. அதுக்கு நான் உன்னை விட்டாதான் அடி. என்ன மன்னிச்சிரு மீரா, இனிமேல் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது மீரா. சுத்தி உள்ளவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை என் வாழ்க்கையில நடந்துட கூடாதுங்கிற பயத்துல வாழ்ந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் மீரா. என்ன மன்னிச்சிரு மீரா, மன்னிச்சிருவேல. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவே மீரா. இன்னும் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் மீரா. மீரா, என் குழந்தைய பாத்தியா? காணாம போச்சு. என் புருஷ மாதிரியே இருக்கும். நீ குழந்தை எங்க சொல்ல? என் குழந்தை எங்க சொல்லுடா, சொல்லுடா. என் குழந்தை எங்க சொல்லுடா, என் குழந்தை எங்க சொல்லுடா, சொல்லுடா. உணர்ச்சி வசப்படாதீங்க மிஸ்டர் கிருஷ்ணா. எப்படி டாக்டர், பித்து பிடிச்சு போற அளவுக்கு அங்க நடந்தது பெரிய விபத்து இல்லையா டாக்டர்? விபத்துனால இப்படி ஆகல. அப்புறம் எப்படி டாக்டர்? சரி, அவங்க ஒரு டாக்டர். அவங்களுக்கு அடிபட்டதுனால அபார்ஷன் ஏற்பட்டது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அதிர்ச்சி அவங்க மைண்ட் ஏத்துக்கல. அந்த ஷாக்னால தான் இந்த ப்ராப்ளம். இப்போ இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் டாக்டர்? மீராவுக்கு ஏற்பட்டிருக்கிறது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதை முழுமையா மருந்துனால மட்டுமே குணப்படுத்த முடியாது. நாளைக்கே சரியாகலாம், இல்ல ஒரு வருஷம் கூட ஆகலாம். நீங்க அவங்க மேல காட்டுற உண்மையான அன்பும் அக்கறையும் தான் அதை மாத்தும். இன்னொரு விஷயம், அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் தாயாகிற பாக்கியம் இல்லைன்னு கூட சொல்லுவேன். என் குழந்தைய நானே கொல்ல பார்த்தேன். கடைசியில் எனக்கு குழந்தையே இல்லைன்னு நல்லா பாத்துக்குவேன். இனி எல்லாமே எனக்கு மீறாதான் டாக்டர். கடைசி வரைக்கும் குளத்து மாதிரி பாத்துக்குவேன் டாக்டர். இந்த எண்ணமே அவங்கள சீக்கிரம் குணப்படுத்த. என் செல்லம்,
செல்லக்குட்டி, நீ ஒழுங்கா படிக்கணும், கரெக்டா ஸ்கூலுக்கு எல்லாம் போகணும். அப்படி இல்லைன்னா நான் அப்பா கிட்ட சொல்லி உதைக்க சொல்லுவேன். அப்பா கிட்ட வேணாம் வேணாம், நீ உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவாரு. பயப்படாத, நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு தெரியாமலே நான் உன்னை பார்த்துக்கிறேன். என் செல்லம் இல்ல, தூங்கு தூங்கு, அப்பா வந்துடுவாரு. நிலவும் திரையும் வானில்தான், சொந்தமும் பந்தமும் அன்பில்தான், கணவன் மனைவிக்கு கவசம்தான்.